ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓவி கிங்டம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற தமிழ் மூவியோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம். இந்த மூவி வந்து 28 January 2022 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தோட மெயின் கேஸ்ட் மற்றும் டேரக்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா, இந்த படத்தோட மெயின் கேஸ்ட் வந்து அசோக் செல்வன், ரித்விகா, மணிகண்டன், நாசர், கேஎஸ் ரவிக்குமார், அபிஹாசன், ரியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் வந்து விஷால் வெங்கட். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து அஜ்மல் கான் மற்றும் ரியா அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியோட ஒன் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பீப்புள் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு இன்சிடெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைஃப்பில் ஒவ்வொருத்தரை எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட தீம். அண்ட் இந்த படத்தை பற்றி ஒரு 2 lines இந்த படத்தோட பேஸ், அதாவது படத்தோட கதைக்கருவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு அப்பா பையன் அண்ட் ஃபாரின் போக ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு கப்பல், அண்ட் இன்னொரு சைடு வந்து ரிசார்ட்டில் வேல் ஹவுஸ் கீப்பிங்கில் ஒர்க் பண்ணுற ஒரு யூத், அண்ட் இன்னொரு சைடு வந்து மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே புதுசாக நுழைஞ்சிருக்கிற ஒரு யங் ஹீரோ. ஸோ இந்த 4 பேரை சுற்றி கதை ரிவால்வ் ஆகுது. அண்ட் இவங்க 4 பேரை ஒரு விஷயம் இணைக்கும் போது அது வந்து அவங்க லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த மூவியில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட கதை, ஸோ கதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்டிலான கதையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கதையை வந்து எல்லாரோட லைஃப்பையும் பாதிக்கிற மாதிரியான கதையை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட கேஸ்ட் வந்து இன்னொரு ப்ளஸ். ஸோ எல்லாருமே இந்த படத்தில் கேஸ்டாக இருக்கிறவங்க வந்து அவங்களோட ரோலை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு மாதிரி நேச்சுரலான ஒரு டிஸ்பிளே வந்து நமக்கு தெரியுது. ஸோ அதுவும் இந்த மூவியோட மிகப்பெரிய ப்ளஸ். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக அந்த மூவிக்கு வந்து கை கொடுக்கல. அண்ட் அதே மாதிரி படத்தோட ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ஒரு படம் ஸ்டோரி மூவ் ஆகிற விதம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ லேட்டர் பார்ட்டில் வந்து மூவி கொஞ்சம் ஸ்லோவாகிறதுனால கொஞ்சம் வந்து சலிப்பு இருக்குது. மற்றபடி இந்த படம் வந்து செட் பண்ணிட்டுப்பட்டிருக்கிற விதம் அண்ட் இந்த மூவி வந்து மூவ் ஆகிற விதம் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் எஸ் இது வந்து ஒரு மூவ் ஆகிற விதம் வந்து நல்லாயிருக்கு படத்தில். ஸோ இதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ்ஸ். ஸோ ஓவராலாக அந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, நிச்சயமாக எல்லோரும் பார்க்க வேண்டிய, நம்மளை இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு மெசேஜ்னு மட்டும் இல்லாமல் லைஃப்பே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் காட்டக்கூடிய விதமான ஒரு படமாக நிச்சயமாக இருக்குது. ஸோ இதை எல்லாருமே போய் பாருங்கள். அண்ட் இது அமேசான் ப்ரைமோட பேனரில் வந்து எஸ் கூடி சீக்கிரம் ஓடிடிலையும் எஸ் ரிலீஸ் ஆகும். இப்போ தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை எல்லாருமே பாருங்கள். அண்ட் உங்களோட வியூஸ் இந்த படத்தை பற்றின கமெண்ட்ஸ் அண்ட் யாரோட ஆக்டிங் வந்து உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் எஸ் டைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ friends.